பிரிமானுகளே, இந்த அருமையான நாளில் இந்த காலவெளியில் திரும்ப தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் பெரிய சிலாக்கி தந்திருக்கிறார். திஸ் இஸ் காட் அண்ட் இஸ் பியோர் கிரேஸ், கர்த்தருடைய பெரிய கிருபை. இந்த காலில் கூட நம்ம இந்த வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஏசியா திருக்கர்ஷன புஸ்தகத்தின் 43 அதிகாரத்தில் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு பல முறை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு காலில் சொல்கிறார். என்ன தெரியுமா? முந்தினதை நினைக்க வேண்டாம். 18 பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். 19 விதமாய் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அநேக முறை இதை நீங்கள் வாக்குத்தத்தமாக கேட்டிருப்பீங்க. அநேக முறை அநேக சூழ்நிலைகளில் இதை நீங்கள் வாக்குத்தமாக கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டுடைய ஆவியானவர் நான் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வசனத்தை உங்களோடு கூட சொல்லும்படி கர்த்தர் சொல்கிறாரு. There are lots of things that is there as a past. இந்த நிமிஷம் வரையில் நீங்கள் கேட்குற இந்த நிமிஷம், இந்த நொடி வரையில் சில காரியங்கள் நடந்திருக்கிறது, அதெல்லாம் முந்தினவைகள். Those are all old. Those are all past. அதை நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதை யோசிக்காத, பூர்வமானது என்ன பண்ணாத, சிந்திக்காத, இன்னாவுமோ எப்படி இருக்குமோ. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நான் சில காரியங்களை புதிதாய் செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை நம்புறீங்களா? There is something that new that the Lord wants to do in your life and that will come to pass. கர்த்தர் அதை செய்ய போகிறார். நம்ம ஜெபம் பண்ணலாங்களா? இன்னைக்கு உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், பழசை மாத்திரம் நான் மறந்துடுவேன், பழசை நான் இனிமேல் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க. இருக்கிற இடத்துல புதிய காரியத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு அது வசதியாக இருக்கும். பழசை நீங்கள் மறந்தீங்கன்னா தான் யூ கிவ் அ வே ஃபார் த நியூ தாட். புதிய காரியங்களுக்காக உங்களுக்கு வழிவகுக்க அது வசதியாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான இந்த அற்புதமான இந்த நாட்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றைக்கி இந்த காலவெளியில் அவள் சிந்திக்கும் பொழுது அவருடைய சூழ்நிலையுடைய எல்லா சவாலோடு கூட கடந்து வரும்பொழுது கர்த்தர் நீ சொல்லுகிறீர், முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு கிடக்காத, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே. எனக்கும் அதை பேசியிருக்கிறீங்க. கேட்குறவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் கர்த்தரதை சொல்கிறீங்க. டோன்ட் கீப் திங்கிங் அபவுட் ஆல் வாட் இஸ் பீன் அஃபெக்டிங் இன் யுவர் பாஸ்ட். ஐ ஆம் அபவுட் டு டூ சம்திங் நியூ. இஃப் யுவர் மைண்ட் இஸ் ரிஃப்ரெஷ்ட், இஃப் யுவர் மைண்ட் ஹேஸ் எம்டீட், ஆண்டு எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிறத ரீசைக்கிள் பண்ணி தூக்கிட்டு அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி எடுத்தால் தான் ஆண்டு புதுசாக வைக்க முடியுமோ, அந்த மாதிரி தான் ஆண்டு வரைக்கு காலையில் இப்படி பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறீங்க, பழசெல்லாத்தையும் எடு வெளியில், புதியதை நான் உனக்காக செய்ய போகிறேன், அது இப்பொழுது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறீங்க. அதற்கான வழியை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் வகுத்து கொடுக்கட்டும். உடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து பெருகட்டும், நன்மை பெருகட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Have a wonderful, have a fantastic day. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரே ஒரு காஷன், பழசை யோசிக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சது. புதுசை நீங்கள் அனுபவிக்கணும்னா பழசை தூக்கி போட்டுட்டு புதுசுக்கு இடத்த கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் புதிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். God bless you. God bless you.